ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்றைக்கி கிவ்வே பற்றி தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி கிவ்வே இருக்குன்னு உங்களால் இருக்கிறக்கும் தெரியும். நான் சொல்லிட்டு ஆல்ரெடி கிவ்வே இருக்குன்னு சொல்லிட்டு, பட் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கேஸ். ஓகேங்களா? நிறைய ஒர்க் இருந்ததுனால தான். இன்றைக்கி ஒரு சின்ன மிஷின் தான், ஓகேங்களா? ஒரு ஆப் இன்றைக்கி ஆப்போட எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 10 MBக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரோ, கிவ்வேலாம் தரீங்களா ப்ரோ? என்ன ப்ரூஃப்லாம் போட மாட்டேங்க அப்படின்னு ஆச்சு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப்லாம் டெய்லிக்கும் போடலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ரெண்டுபத்தியுமே வந்து ரீடிங் கோட் சென்ட் பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா எங்கே இருக்கானுங்க தெரியல, யாருனே தெரியல. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காட்ட முடியல, அவங்க நம்பர் காட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் நான் வந்து கொடுத்து தான் கைச்சிருக்கேன், நம்பிக்கையாக பண்ணலாம். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கிவ்வே மிஷின் என்னென்னு பார்த்தலாம். ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோக்கில். ஓகே கேஸ், ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோக்கில் போயிடும். வந்து 13 MP கேஸ் ரோஸ் தான், எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஆப் தான். ஆல்ரெடி நம்ம கிவ்வே மிஷினாக கொடுத்துருந்தோம், பட் யாரும் சரியாக பண்ணலை அந்த டைமில். இந்த டைம் யாரும் பண்ணமா அதை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு புது மெம்பர்ஸாக பண்ணுங்கள். 10 மில்லியன் பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆப். ஓகேங்களா? ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 6 ரூபா அது மாதிரி தராங்க. பட் நமக்கு நீங்கள் உங்கள் மூலியமாக 2 ரூபா தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் என்னோட செல்ஃபே நீங்கள் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி 150 ரூபா பக்கம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாங்க. கிவ்வே கொஞ்சம் பெருசாகவே கொடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், புது மெம்பர்ஸை கொண்டு வாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிக்கலாம், அவ்வளோ கொடுத்துக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன். இதை தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம், தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே இங்கே அப்படி கிளிக் பண்ணி நீங்களே இதை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? தெளிவாக ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் ஸ்கூலில், அப்படினா எல்லாமே புரியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன ப்ரோ பண்ணணும், நீங்கள் மட்டும் மிஷின் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. நான் அதை அதாவே சொல்லலை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் அந்த ஆப்பில் ஒரு பேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் மிஷின், வேறு ஒன்றுமே இல்லை. வாட்ஸ்அப் குரூப் அது எங்கே ப்ரோ இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இத்தனை அது மட்டும் தான் சென்ட் பண்ணணும். தேவையில்லாமல் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணியா கன்ஃபார்ம் ரிமூவ் பண்ணுறோம். அது மாதிரி 2 டைம் சென்ட் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். அது மாதிரி ரூல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ என்ன மெயின் பண்ணாலும் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கேட்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷோட தமிழே கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. சொல்லுங்கள், நான் இங்கிலீஷ் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது மாதிரி கெட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். அந்த இடத்த உங்கள் மொபைல் நம்பரை போட்டுட்டு, இந்த இடத்த ஒரு அம்புக்குடி இருக்கு இல்லைங்களா, அந்த அம்புக்குடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து வேறு மொபைல் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பட்டன் ஃபோன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணால் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, கீழே நல்லது தெரியுதான்னு தெரியல, ஆட் இன்வைட் கோட் கெட்டு 25 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பன் பண்ணனே 50 ருபீஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்த இந்த இன்வைட் கோட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், அந்த ஏன் பேஜில் இந்த இடத்த ஏன் மோர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பேஜில் அந்த மாதிரி கோடை இன்வைட் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுறதுனால் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கோடு காட்டுறேன். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னடா கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 0, இது 0 தான். ஓகேங்களா? 0 கேபிட்டல் டி கேபிட்டல் இ கேபிட்டல் கே 3F இதான். ஓகேங்களா? அந்த கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். எங்கே நீங்கள் போனால் மீ என்ற பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய்க்கோங்க. மீ பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். ஓகேங்களா? மீ பேஜ் தான். ஓகேங்களா? இந்த மனுஷன் சிம்பிள் போட்டிருக்கீங்களா அது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் இருக்கும். ஓகேங்களா? 50 ருபீஸ் இருக்கும். அதனால் வச்சு கவனிச்சிக்கோங்க. இந்த பேஜ் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி அனுப்ப போகிறீங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு 50 ருபீஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த இருக்கு இல்லைங்களா, இந்த ஏன் பேஜில் போயிட்டு என்ட்ரி யூனிட் கோட் இருக்கும். நான் சொன்ன கோடு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். அந்த கோடு என்டர் பண்ணிவிட்டு 50 ருபீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சி என்ன பண்ணிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா, இதான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்னா, கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக உங்களோட தான் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் கேப்ஷனில் போய்ட்டு உங்கள் நேம், ஓகேங்களா, உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சார் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி நேமை என்டர் பண்ணிக்கிறீங்க. இதான் உங்களோட கிவ்வே மிஷின். இது பண்ணிட்டால் மட்டும் போதும், இதுக்கப்புறம் வின்னரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்றத நாங்கள் கிவ்வே நேற்று நடத்தியிருக்கோம், முந்தைய நேற்று நடத்தியிருப்போம், அதில் பார்த்தா தெரியும்.
இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் அப்புறம் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணணும். இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் நாள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அவ்வளோக்கும் ப்ரோஜனம் இல்லை. எப்படி இப்போ தொடர்ந்து மூணு நாள் யூஸ் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெய்லி செக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க வச்சுங்களா. இதை கன்ஃபார்ம் எல்லாருமே பண்ணி ஆகணும் ஓகேங்களா. மறக்காமல் எல்லாரும் பண்ணுங்கள். ஏன் மோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இதை டெய்லி செக்கின் நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து பண்ணணுங்க வச்சுக்கிங்களா. செக்கின் பண்ணுங்கள். டெய்லி செக்கின் கொடுத்துனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆட் மாதிரி ஒன்று வரும் ஓகேங்களா. இது மாதிரி நடந்தோடனே உங்களுக்கு இந்த ஆட் செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் வச்சுக்கோங்களா. டெய்லி செக்கின் இந்த மாதிரி டிக் வந்துருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆப் ஒரு மூணு நாள் மட்டும் நீங்கள் செக்கின் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. தொடர்ந்து ஒரு மூணு நாள் மட்டும் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு இதுவும் டிக் வர மாதிரி ஓகேங்களா. ஓகே இது அவ்வளோதான் வீடியோ. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்பவும் கட்டாயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான மணி வரும், அதை வச்சு நம்ம கிவ்வே வைக்க முடியும் ஓகேங்களா. அதை ஃபஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஆப் ஓப்பன் பண்ணுறதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் குரூப்பில் கன்ஃபார்ம் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் நீங்கள் அந்த பேஜ் இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் போதும். அதிகமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண தேவை ஓகேங்களா. அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்களா. சரி கைஸ் ஓகே. அப்படி யாராச்சும் இந்த இடத்த எனக்கு தெரியும் ஓகே, நீங்கள் டெய்லி செக்கின் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. அவங்களை காண்டாக்ட் பண்ணி நான் சொல்லுவது மாதிரி நீங்கள் பாருங்கள் ப்ரோ டெய்லி செக்கின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சரி கேஸ் ஓகே. அவ்வளோதான் கிவ் அவே மிஷின். நான் உங்களுக்கு பக்காவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதாச்சும் சொல்லணுமா அப்படின்னா இல்லவே இல்லை, ரொம்ப ஈஸியாக தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கேஸ். முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும் தான் ஓகேங்களா. முழுக்க முழுக்க ஒரு 99.9% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான், மீதி 0.01% தான் எனக்கு ஓகேங்களா. அதனால் முடிஞ்சளவுக்கு நம்மளோட கிவ்அவே ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, அதனால் நான் உங்களுக்கு ஒரு டைம் காட்டிடுறேன் கிவ்அவே ப்ரூஃப் கூட ஓகேங்களா. நம்ம எல்லா வீடியோலையும் போட்டு தான் வரும், கிவ்அவே ப்ரூஃப்லாம் வந்து போடாமல் எந்த ஒரு வீடியோவும் கிடைச்சி இல்லை ஓகேங்களா. கிவ்அவே எப்படி ப்ரோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ நீங்கள் நேம் மட்டும் தான் என்டர் பண்ண போகிறீங்க. அது டோர்னமெண்ட்லாம் கிடையாது ஓகேங்களா. டோர்னமெண்ட் நடத்தினா நிறைய பிரச்சனை வருதால் நீங்கள் நேம் மட்டும் தான் என்டர் பண்ண போகிறீங்க. உங்கள் நேம் வச்சு தான் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். நேம் வச்சு எப்படி ப்ரோ கிவ்அவே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமை பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கிவ்அவே லைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம் நிறைய இருக்கும் ஓகேங்களா. அதில் பாருங்கள், நம்ம ஸ்பின் வீல் மெத்தட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறோம், நல்ல மெத்தடாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். ப்ரோ டோர்னமெண்ட் வச்சு நடத்துங்க ப்ரோ, இதெல்லாம் நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் எல்லாமே ஓகேங்களா. சரி கைஸ், வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்து மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நடத்துகிற கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நல்ல மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எல்லோரும் நடத்துகிற மாதிரி நம்மளும் நடத்தக்கூடாது நடத்துகிறோம் அப்படின்றது தான் நடத்தலை. ஏன்னா நம்ம டோர்னமெண்ட்க்கு மேலே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் 100 பேர் கலந்துக்கிறீங்கன்னா அதில் வெறும் 48 பேர் மட்டும்தான் நம்ம அந்தளோட ரூம் மேட்சில் கலந்துக்க முடியும். அதுக்கப்புறம் 52 பேர் நாமத்தை போட்டு போக வேண்டியதான் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதிரி பண்ணுறேன் ஓகேங்களா. சரி கைஸ், இந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வித் நேம் அதை மட்டும் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைஸ் ஓகேங்களா. தேவையில்லாம் மெசேஜ் சென்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. நான் அதேமாதிரி நேம் என்ட்ரி வந்து கிவ்அவே டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. கிவ்அவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 4:30 to 5:00 தான் நடக்கும். இல்லை ஏதாச்சும் டைம் சேஞ்ச் இருந்தாலும் நான் குரூப்பில் சொல்லுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. சரி கைஸ் ஓகே. தேவையில்லாமல் அன்வான்ட் மெசேஜ் பண்ணாதீங்க. இந்த யூடியூப் சேனல் லிங்க் அதெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், பாய் பை. சிக்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.